தையல் கலைஞர் ராஜு கடந்த 30 வருடங்களாக தன் தையல் துறை அனுபவத்தை பற்றிய நேர்காணல். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு எங்களோட யூகே டிவி ஸ்பெஷல் நீங்க தான் இன்னைக்கு. கொரோனாவை எப்படி சார் எதிர்கொள்றீங்க? தையல் துறை உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? யூகே டிவி தமிழ் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களையும் தேர்ந்தெடுத்து இந்த தையல் சமூகத்தையும் நீங்கள் கவர் பண்ணுறது இந்த யூகே டிவிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். கொரோனா பற்றி சொல்லணுன்னா, கொரோனா வந்து சாமானிய மக்களை விட சாதாரண மக்களையும் அடித்தட்டு மக்களையும் ரொம்ப பாதிச்சிச்சு சார். அதில் பார்த்திங்கன்னா எங்கள் தையல் தொழில் வந்து ரொம்ப நலிவடைந்த நிலைக்கே சென்றது. அது பார்த்திங்கன்னா இப்போ எங்களெல்லாம் இப்போ நாங்கள் ஷாப் வச்சுருக்கிறவங்க ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். ஃபேமிலி எங்ககிட்ட ஒர்க் பண்ணவங்களாம் கொஞ்சம் ரொம்ப சிரமத்துக்காளானாங்க சார். அது எப்படின்னா வெளியில் வர்றது கூட முடியாத அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதில் கொஞ்சம் இந்த நம்ம டிடிகேடிஎம்எஸ் தயிர் தொழில் மாநில தயிர் தொழில் சங்கம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் சென்னையை பொறுத்த அளவுக்கு அதை வந்து எதுவும் டச் பண்ணல. வெளி ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. சங்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது இதனால் உதவி நடந்ததா? நல்ல விஷயங்கள். ஆமாம் சார், சங்கத்தில் இருந்தவங்களுக்கு நல்ல ஹெல்ப் நடந்தது. ஏன்னா அது ஒரு கம்யூனிகேஷன் தானே, ஒருத்தர் அப்படியே கலந்து இது பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஹெல்ப் நடந்தது. இந்த ஸ்கூல்லாம் எல்லாம் லீவு, பள்ளிக்கூடலாம் கூட்டியிருக்கனால. ஆமாம் சார், உங்களுக்கு வந்து இப்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஆமாம் சார். இப்போ இதை வந்து வேறு வழியில் எப்படி கொண்டு போகிறீங்க? இதோட ஈடு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன? எதுவுமே இல்லை சார், ஈடு கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்லப்போனால் இது தான் சார், ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இந்த தரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கரெக்டான ஒரு கொரோனா டைம் ஆகிடுச்சு. எங்களுக்கு டெய்லரிங்லேயே பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மேலே நாங்கள் வந்து ஸ்கூல் டைம் தான் எங்களுக்கு வந்து நல்லா போகும். அது இந்த வாட்டி சுத்தமாக இல்லாதனால கொஞ்சம் சிரமத்துக்கு தான் சார். இப்போது தீபாவளி வருது, பொங்கல் வருது. ஸோ இதை நார்மலாக சாதாரணமாக தைக்கிறவங்க இருக்காங்க, அதோட வரவு எப்படி இருக்கு? இது வரைக்கும் தீபாவளியான ஒரு சின்ன அறிகுறி கூட தெரியல சார். இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஓரளவுக்கு நல்ல பீக் ஆகிடுவோம், கொஞ்சம் பிஸியாகவும் ஆகிடுவோம். அதுக்கு அதை நோக்கியே நாங்கள் பயணப்படுவோம் தீபாவளியை நோக்கியே. ஆனால் இந்த தரம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அதுக்கான அறிகுறி இல்லை. இனிமேல் தான் எப்படி இருக்கோன்றது தெரியல. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை முடிஞ்சு நாங்கள் ரொம்ப ஒரு வாரம் தான் வேலை வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவோம், பண்ண முடியாது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இது வரைக்குமே அதுக்கான அறிகுறி தெரியல, எப்படி இருக்கும்னு தெரியல. சொல்ல போகிறோம் தமிழக அரசோட நலவாரியத்தில் உங்களுக்கு அதோட பணம் ஊக்கத்தொகை ஏதாவது வந்ததா? ஆமாம் சார், தமிழக அரசுடைய நலவாரியம் இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கலங்க சார், ஓரளவுக்கு வந்தது. நம்ம மயிலாப்பூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம், இந்த மாதிரிலாம் அந்த பதிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்தது சார், வாங்கினாங்க டெய்லர்ஸ். இப்போது நிறைய மக்கள் வந்து ரெடிமேடை தேடி போகிறாங்க. ஆமாம் சார், தைக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க. ஆமாம் சார். இப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான உங்கள் வித்தியாசத்தை எப்படி கொடுக்குறீங்க? எங்கள் ஷாப்பை பொறுத்த அளவுக்கு அதுக்கு விதிவிலக்கு சார். முடிஞ்ச அளவுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்க திருப்பி ரெடிமேடு போகாத அளவுக்கு பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடு கொடுப்போம். ரெடிமேட் ஃபிட்டிங் மாதிரியே கொடுத்துருவோம் சார், அதுதான் பெரிய பியூட்டி. அவங்க ரிப்பீட்டை வந்து ரெடிமேடை பற்றி நினைக்க மாட்டாங்க, அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த வித சிக்கலும் இருக்காது. உள்ளே வந்துட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு மாறிடுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கரெக்ட் ப்ராம்ப்ட் டெலிவரி கொடுப்போம். ஓரளவுக்கு ரேட்டும் ரீசனபுளாக இருக்கும் சார். நம்ம ஷாப் ஒரு 30 இயர்ஸாக வச்சிட்ருக்கோம், அதனால் நல்லபடியாக இருக்கும் சார். இந்த இப்போ கொரோனாவில் எல்லாருக்கும் வந்து பணம் தட்டுப்பாடு அதிகமாகி போச்சு. ஆமாம் சார். இப்போ அதனால் உங்களோட வாடிக்கையாளருக்கு ஏதாவது நீங்கள் வந்து தள்ளுபடியோ இல்லை குறைவோ விலை குறைவோ ஏதாவது குறைச்சிருக்கீங்களா? வாடிக்கையாளருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஏற்றுவோம் சார் ரேட்டு. நாங்கள் இயர்லி வந்து ஒரு 40 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சார் எப்பயுமே. 9வது மாதம் இந்த வருஷம் அதை ரைஸ் பண்ணலங்க சார். அது இல்லாமல் இப்போ தைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு அப்படி தைச்சாங்கன்னா அந்த ஷர்ட் கலரில் மேட்சிங்கில் மாஸ்க் தைச்சி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க சார். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் திறந்த உடனே ஒரு 1000
500-2000 வரைக்கும் ஃப்ரீ மாஸ்க் தச்சு ஃப்ரீயாக கொடுத்தோம் எல்லாருக்கும். அது ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கோம் சார். கண்டிப்பாக இது மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? மாஸ்க்கு அது இல்லாமல் இன்னும் சில பேர்களுக்கு வந்து நீங்கள் கை உரை எல்லாம் கூட இருக்கு. இப்போ இதை சேஃப்டியாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கை உரைகள் கொஞ்சம் சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க சார். மாஸ்க்கு கொஞ்சம் சேல் பண்ணிட்டுருக்கோம், அதோடு சேர்ந்து கை க்ளவுஸ் இதெல்லாம் சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க சார். உங்களுக்கு தமிழக அரசுக்கு தான் வைக்க வேண்டிய கோரிக்கை தான் இருக்கா? தமிழக அரசுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த நலவாரியம் வந்து இன்னும் வந்து ஆட் பண்ணாமல் வச்சுருக்காங்க சார். இருந்தது கலைஞர் பீரியடில், அது கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். அது கொஞ்சம் எங்களை நலவாரியத்தில் சேர்த்துட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது எங்களுடைய தமிழக அரசினுடைய கோரிக்கை. உங்கள் தையல் துறையில் சங்கங்கள் அதிகமாக இருக்குது, அதில் உங்கள் சங்கங்கள் எது எந்தெந்த சங்கத்தில் பதினோன்ற ஒரு குழப்பமே தையல் துறையில் இருக்கவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எந்த சங்கத்தில் நீங்கள் உங்களோட சங்கம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா? எங்கள் சங்கம் வந்து ரொம்ப 100% பாதுகாப்பு சார். இந்த கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தில் போய் இணைஞ்சிடுறாங்க சார் நிறைய டெய்லர்ஸ் தெரியாமல். அது அதில் சேராமல் நம்மளுடைய TTKTMS தமிழ்நாடு தையற்கலை சங்கத்தில் சேர்ந்தாங்கனால நல்ல பெனிஃபிட்டு நல்ல க்ரோத் ஆகும் சார். இதுதான் சார் நான் சொன்னது. இது ஒரு ஷர்ட்டு, அது கூட இந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சார். அதே மாதிரி இது மாதிரி அதை பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஷர்ட்டு போடும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவும் திருப்தியாகவும் போகிறாங்க சார். அதனால் இது ஒன்று பைக் வாங்கினா ஹெல்மெட்டு ஃப்ரீன்ற மாதிரி ஒரு ஷர்ட்டு போடும்போது இது ஒரு இன்னைக்கு கட்டாயமாக போச்சு. கொரோனா காலத்தில் இது பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தவொடனே ஒரு சாட்டிஸ்ஃபைடு சார், நல்ல ரெஸ்பான்ஸ்பிள் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷாப்பு வந்து 30 இயர்ஸாக வச்சுருக்கோம் சார். ஒரு 6 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கொரோனா காலத்தில் வந்து கொஞ்சம் முதல்ல 8 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி வந்து 6 பேர் தான் ஒர்க் நடந்துகிட்ருக்கு சார். கொரோனான்றது கொஞ்சம் எல்லாருக்குமே பாதிப்பு உள்ள காலமாக தான் போயிட்டுருக்கு சார். வேறு ஒன்றும் இல்லைங்க சார். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரங்களை வந்து இந்த டைமில் எனக்கு எனக்கு ஒதுக்குனதுக்கு. UK TV சேனலுக்கு தமிழ் சேனலுக்கு எங்களுடைய மனமான நன்றிகள் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார்.